அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இப்போது சமீப காலமாக நிறைய பேஷண்ட் வந்து டேஸ்ட் தெரியலை, ஸ்மெல் தெரியலை அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸோடு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே போஸ்ட் கோவிட்னுடைய காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குது. ஆஃப்டர் கோவிட் அட்டாக் நிறைய பேருக்கு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து லாஸ் ஆகிருக்கு. அதனால் ஒரு நல்ல ஃபுட்டை கூட அவங்களால ஸ்மெல் பண்ண முடியல, டேஸ்ட் பண்ண முடியல. ஒரு சிலருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல் மாதிரி தோணுது. பிரியாணி வச்சா கூட அது ஏதோ அழுகி போன முட்டை வாசனை வருது எனக்கு. நாக்கில் வச்சா டேஸ்ட்டே மாறி போகுது. அந்த நல்ல டேஸ்ட்டை என்னால் ஃபீல் பண்ண முடியல. எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸோடு நிறைய பேர் வராங்க. அதாவது நல்ல ஸ்மெல் பேட் ஸ்மெல்லாகவும், ஏன்னா அதுவும் தாங்க முடியாத ஒரு நாத்தத்தோடு இருக்கிற மாதிரி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டேஸ்ட் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல, எதை சாப்பிட்டாலும் மண் மாதிரி இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டோடு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நாள்பட்ட சைனஸ் அல்லது நாள்பட்ட மூக்கடப்பு அல்லது நேசல் பாலி அல்லது டர்பினாய்ட்ஸ் வந்து என்லார்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னாலோ, அல்லது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்குது அப்படின்ற கண்டிஷன் இருந்தாலோ, அவங்களுக்கும் அந்த ஸ்மெல்லில் வந்து வேரியேஷன் வரலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து டேஸ்ட் நார்மலாக இருக்கும். ஆனால் போஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷனில் வந்து நிறைய பேருக்கு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து மாறி இருக்கு. நிறைய பேருக்கு தெரியல, ஒரு சிலருக்கு வந்து ஸ்மெல் வந்து மாறி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு விதமாக தெரியுது, நல்ல சென்ட், நல்ல பெர்ஃப்யூம் போட்டால் கூட எனக்கு கெட்டவட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. அதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ போஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து இந்த இதுக்காக ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. அவங்களுக்கு நாங்கள் சிம்டமேட்டிக் ஹோமியோபதி மெடிசன் கொடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ அஃபெக்ட் ஆகிருந்தால் நீங்கள் தயங்காமல் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த இஷ்யூலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். நன்றி, வணக்கம்.